திருவாரூர் மாவட்டத்தில் முத்துப்பேட்டையில் அமைந்த முதல் ஆங்கில பள்ளி அப்படின்னு சொன்னோம்னா நம்மளோட பிரில்லியன் ஸ்கூல் தான். அந்த பிரில்லியன் பள்ளியோட நிறுவனர் தாளாளர் அவர்களை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். அவர்களை சந்திக்கிறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி. நமக்காக நேரம் கொடுத்த அவர்களுக்கு இந்த சமயத்தில் நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஆயிரத்தி 1986 துவங்கப்பட்ட ஒரு கல்வி நிறுவனம் 2021 வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த வளர்ச்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மனநிறைவு இருக்கும். அந்த மனநிறைவை எங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. எப்படி இருக்கும்? அதாவது 16/6/1986 தான் இந்த ஸ்கூலை நம்ம துவங்கினோம். இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி 34 ஆண்டுகளை கடந்து வெள்ளி விழாவெல்லாம் நம்ம கடந்துட்டோம். ஆரம்பத்தில் இதை துவங்குற பொழுது இரண்டாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய ஃபர்னிச்சர் பிரச்சனை, மூன்றாவது பிள்ளைகள் உடனே சேருவாங்களா, ஸ்டாஃபுக்கு நம்ம சேலரியை ஒழுங்காக கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, நான்காவது பிள்ளைகளை அழைத்து வர்றதுக்கு வாகன பிரச்சனை, அடுத்து ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு ஆரம்பிக்கிறாருந்தால் ஒரு தனிநபர் ஆரம்பிக்க முடியாது, அதை ட்ரஸ்ட் என்று அழைக்கக்கூடிய ஒரு அறக்கட்டளை தான் அமைக்கணும், அந்த அறக்கட்டளையை முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணணும், அது யார் பேரால் நம்ம அந்த அறக்கட்டளை ஆரம்பிக்கணுமோ அந்த அறக்கட்டளையை முதல்ல முறையான முறையில் அதை ரிஜிஸ்டர் பாடியாக ஆக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது முதல்ல அந்த அறக்கட்டளையினுடைய பெயர் என்னுடைய தகப்பனார் பெயரையை வச்சு கேஏ அல்லாபிச்சே ராவுத்தர் அறக்கட்டளை என்ற ஒரு பெயரை வச்சு அதை ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது அந்த அறக்கட்டளைக்கு ஃபவுண்டர் ட்ரஸ்டி, செயலாளர், பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் இவர்களெல்லாம் இருக்கணும். இவர்களையெல்லாம் நாங்கள் முறையாக ஒரு அட்வொகேட்டை வச்சு ஆலோசனை பண்ணி அதையெல்லாம் ஃபார்ம் பண்ணி அதை ரிஜிஸ்டர் பண்ணி முடித்தோம். முடித்த பிற்பாடு அடுத்து அங்கீகாரம், அரசு அங்கீகாரம் பெறணும். அப்போவெல்லாம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஐஎம்எஸ்னு சொல்லுவாங்க, இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல், இன்ஸ்பெக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு ஐஎம்எஸ்னு சொல்கிறது. மதுரையில் தான் இருந்தாங்க. மதுரைக்கு அங்கே பல தடவைகள் சிரமங்களை பார்க்காம போய் அவங்கள எல்லா விபங்களும் சொல்லி அவங்களே வந்து அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க. அப்பொழுதெல்லாம் நம்ம ஸ்கூலு ஒரு வாடகை இடத்துல, ஒரு சின்ன இடத்துல இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு இன்னொரு இடம் தாவூத் ஆஸ்பத்திரின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்துச்சு. அந்த இடத்துல அவங்களுக்கு என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ்லாம் அதெல்லாம் இருந்துச்சு. ப்ளே கிரவுண்டு மட்டும் இல்லை, அந்த ப்ளே கிரவுண்டுக்கு நமக்கு சொந்தக்காரவங்க அவங்களுடைய தோப்பையை நமக்கு எழுதினாங்க, கொடுத்தாங்க. ஆனால் அதையும் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க, அதையும் ரிஜிஸ்டர் பண்ணி அங்கீகாரம் கிடச்சிச்சு. அதுக்கு பிற்பாடு பிள்ளைகள் சேர்றது சிரமமாக இருந்துச்சு. விளம்பரங்கள்லாம் செஞ்சு இதனுடைய முக்கியத்துவத்தை கொடுத்து ஆரம்பத்தில் ஆசிரியர்களையும் சேர்ந்து நானே ஒரு டீச்சராக இருந்ததுனால நானே பாடங்கள்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆனிச்சு. அதுக்கு பிற்பாடு தான் 87 இந்த இடத்த வாங்கினோம். ஓட்டு கட்டிடம் கட்டணும், கிழக்கு பகுதியில் ஒரு ஓட்டு கட்டிடமும் மேற்கு பகுதியில் ஒரு ஓட்டு கட்டிடமும் கட்டி 1990 அந்த வாடகை இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு நம்ம ஸ்கூல் மாற்றப்பட்டு அதுலேருந்து படிப்படியாக இது வளர்ந்து உயர்ந்து இன்றைக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கூலாக போணுச்சு. இடைப்பட்ட காலத்தில் 10th வரைக்கும் இருந்த அந்த ஒரு ஸ்கூலாக மறுபடியும் +1 +2 கொண்டு வந்தோம். அதுலேருந்து தொடர்ச்சியாக நல்லபடியாக போயிட்டுருக்கு. இறுதியாக சொல்ல போனோம்னாக்கா இது வரைக்கும் நானே முன்னின்று நானே எல்லா முயற்சிகளும் செய்து நடத்தி கொண்டு இருக்கும்போது என்னுடைய பிள்ளைகள்லாம் காலேஜில் படிக்கக்கூடியவங்க, ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாங்க ஆம்பிள் பிள்ளை ரெண்டு பேரும். அப்புறம் அவங்க ஒரு மகன் லண்டனுக்கு போனான், இன்னொரு மகன் ஆஸ்திரேலியாவுக்கு போனான். அதுக்கு பிறகு 2014 என்னுடைய ரெண்டாவது மகன் அமானுல்லாவை, ஏஎம் அமானுல்லா அவங்க வரவழைத்து எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, ரெண்டாவது ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருக்கேன், முன்ன மாதிரி என்னால் வேகமாக இயங்க முடியவில்லை, நீ வந்து இந்த பொறுப்பை ஏற்று, நீ இந்த ஸ்கூலை நடத்துன்னு சொல்லி அவனிடம் இந்த பொறுப்பை கொடுத்தோம். அவன் இப்போ நல்லபடியாக நடத்திட்டு வர்றான். ஆக ஒரு வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அந்த ஓட்டு கட்டடங்களெல்லாம் மாற்றப்பட்டு இப்பொழுது இறைவனுடைய பேரருளால் எல்லாமே ஆர்சிசி காங்கிரீட் கட்டடங்களாக பாதுகாப்புள்ளதாக 20 அடி நீளம், 20 அடி அகலம், 400 சதுர அடி உள்ள ஒவ்வொரு வகுப்புகளாக நாங்கள் ஆக்கியிருக்கோம். போதிய அளவுக்கு கம்ப்யூட்டருக்காக ஒரு தனி கிளாஸு, லைப்ரரிக்காக ஒரு தனி கிளாஸு, பயாலஜிக்காக ஒரு லெபோரட்டரி, கெமிஸ்ட்ரிக்கு ஒரு லெபோரட்டரி,
ஃபிசிக்ஸ்க்கு ஒரு லெபோரட்டரி, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ அதையெல்லாம் செஞ்சு ஒரு முறையான ஒரு ஸ்கூல். கண்டிப்பாக சார். நீங்கள் இப்போ ஒரு பெரிய ஒரு கல்வி நிறுவனத்தை தொடங்குனீங்க, ஆனால் தொடங்கும் போது நீங்கள் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு பின்னணியில் இல்லை, குடும்ப பின்னணி அந்தளவுக்கு பெருசாக கிடையாது, சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தில் சேர்ந்தவங்க. அந்த இளமை பருவத்தில் எப்படி இதை நீங்கள் வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இந்த நம்பிக்கை யார் கொடுத்தா, அப்பா வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அந்த விஷயத்தில்? இளமை பருவங்கிறது எனக்கு ஒரு ஏழ்மை நிறைந்த, ஒரு கவலைகள் நிறைந்த ஒரு பருவம்னு தான் நான் சொல்லுவேன். காரணம், என்னுடைய தாயை நான் 3 வயசுலேயே இழந்துட்டேன். அது ஒரு பெரிய எனக்கு ஒரு இழப்பு. அது எனக்கு என்னோட இன்றைக்கும் என்னுடைய தாயை நான் கற்பனை செய்து பார்க்கும்பொழுது அவர்களுடைய தோற்றத்தை என்னால் அறிய முடியவில்லை. 3 வயதுக்கு பிறகு என்னுடைய பாட்டியார், அதாவது தாய் வழி பாட்டியார், முகமது தாவூதம்மாள் என்று பெயர், அவர்கள் என்னை பொறுப்பேற்று வளர்த்தார்கள். என்னுடைய தாயினுடைய பெயர் முகமது சாரா அம்மாள். அவர்களுடைய நினைவின் காரணமாகத்தான் நம்ம ஸ்கூலுக்கு வடக்கு புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பில்டிங்க்கு அவங்க பேரை வச்சுருக்காங்க, முகமது சாரா பில்டிங்னு சொல்லிட்டு. அடுத்து என்னை வளர்த்து 3 வயதிலிருந்து 16 வயசு வரைக்கும் வளர்த்து, இளமையில் எங்களுடைய மார்க்க முறைப்படி மதரசாவுக்கு, பள்ளின்னு சொல்லுவாங்க, மதரசாவுக்கு அனுப்பி குரான் ஓத வச்சு தொழுகையில் எனக்கு ஈடுபாட்டை ஏற்படுத்தி, அத்துடன் ஆவண்ணேனா உதவி பெறும் பள்ளிக்கூடத்தில் 1ஆம் கிளாஸிலிருந்து 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் என்னை படிக்க வைத்து, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள். அதற்கு பிறகு என்னுடைய தகப்பனார் என்னை வளர்க்கக்கூடிய, என்னை வாழ்விக்கக்கூடிய ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த ஊரில் என்னை பொறுப்பேற்பதற்கோ அல்லது என்னை வளர்ப்பதற்கோ யாரும் இல்லை. அனைத்தையுமே என்னுடைய தகப்பனார் ஏற்றுக்கொண்டு தாயாக தந்தையாக இருந்து என்னை பராமரித்து அப்புறம் கல்லூரியில் படிக்க வச்சாங்க. அடுத்து பிடி முடித்தோம், அடுத்து பள்ளியில் சேர்ந்தோம். ஆக ஒரு தொடர்ச்சியாக இருந்துச்சு. நீங்கள் கேட்குறது மாதிரி என்னுடைய ஒரு டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விருப்பம். என்னுடைய தகப்பனாருக்கு வேணால் டாக்டராக இருக்கலாம்னு சொல்லி இன்ஜினியராக அப்படி கற்பனை பண்ணியிருக்கலாம், அதையும் சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய இயற்கையான விருப்பம் அப்படிங்கிறது, இயல்பாக உள்ள விருப்பங்கிறது ஆசிரியர் தொழில் தான். எனக்கு கற்றல் கற்பித்தல் இது ரெண்டுலேயும் ஈடுபாடு, மார்க் விஷயத்திலையும் கற்றல் கற்பித்தல், அதே மாதிரி உலக கல்வியையும் கற்றல் கற்பித்தல் என்ற அந்த ஒரு முறையில் எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் இருந்ததுனால மனதில் இருந்துச்சு. ஆனால் அது எப்படி செயல் வடிவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த 86 அன்று தான் இறைவனுடைய உதவியினால் அது துவக்கப்பட்டது. ஆக என்னுடைய இளமை காலம் எனக்கு ஏழ்மையாக சிரமமுள்ளதாக இருந்தது. ஆனால் எங்கள் தகப்பனார் 2ஆம் வகுப்பு வரைக்கும் தான் அவங்க படித்தாங்க. ஒரு சின்ன மளிகைக்கடை செங்கல்பட்டை அடுத்த திம்மாவரம் என்ற ஒரு கிராமத்தில் அந்த வச்சுருந்தாங்க. அந்த சின்ன மளிகைக்கடையை வச்சு தான் என்ன நியூ காலேஜ் என்ற சென்னையில் ராயப்பேட்டை பிடிஓஸ்களோடு இருக்கக்கூடிய அந்த நியூ காலேஜெலாம் நான் படித்தேன். பியூசி பிஎஸ்சி 3 வருஷம், பியூசி 1 வருஷம், மொத்தம் 4 வருஷங்கள் அங்கே ஹாஸ்டலில் தங்கி படித்து, அதுக்கு பிறகு பிடி முடித்து, அதுக்கு பிறகு பிஎஸ் ஹைஸ்கூல் என்ற ஒரு பிராமண பள்ளியில் நான் ஆசிரியராக சேர்ந்தேன். எல்லாரோட லைஃப்லேயும் வந்து நண்பர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு முக்கிய இடத்த வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கும் நண்பர்கள் நிறைய பேர் வந்திருப்பாங்க, அவங்க எந்த வகையில் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, நீங்கள் அந்த அவங்கள்ட்ட எந்த அளவுக்கு இருக்கீங்க, இப்போ வரைக்கும் அவங்க டச்சில் இருக்காங்களா அவங்கள்ட்ட, நான் அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க. அதாவது நான் அந்த ஊரில் படிக்கிற சமயத்தில் நான் சொன்னேன்ல, ஆவண்ணேனா ஸ்கூல், அதை மதரசா ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கூலில் படிக்கும்பொழுது இப்பொழுது சோழநாடு துணியகம் என்று ஜவுளிக்கடை வச்சுருக்கக்கூடிய சோழநாடு காமு நேனார் முகமது, நானும் 1ஆம் கிளாஸ்லேருந்து 1ஆம் படித்தோம், 9th வரைக்கும் 1ஆம் படித்தோம். அதோடு சேர்ந்த முகமது அலி அப்படிங்கிற இந்த மாதிரி நான், அதாவது பள்ளி பருவங்கள் ஏராளமான நண்பர்கள் இருந்தாங்க. ஆனால் பெரும்பாலான நண்பர்களெல்லாம் இப்பொழுது காலமாகிவிட்டார்கள். இப்போ எனக்கு 77 வயசு முடிஞ்சு 78 வயசு நடந்துக்கிட்டு இருக்குது. அவர்கள் இப்போ உலகத்தில் இல்லை. போன வருஷம் என்னுடைய நண்பர் காமு நேனார் முகமது கூட காலமாக இறந்து விட்டார்கள். இருந்தாலும் அந்த நண்பர்களோடு பழகியது. இப்போ உயிரோடு இருக்கிறது சொன்னால் ராஜ்மோகன் சொல்லிட்டு ஜாம்போனியோடு இருக்கார், அவரும் சிறந்த நண்பராக இருக்கார். அவர் மட்டும் இப்போ உயிரோடு இருக்கார், அவர் அடிக்கடி என்னை வந்து பார்த்துக்கொள்வார். எல்லோருக்கும் இருப்பதைப் போல நண்பர்கள் அந்யோன்யமாக
ஏன்னா ஜாலியாக ஒரு விளையாட்டாக எல்லோருமே இருந்ததெல்லாம் உண்டது. அந்த நண்பர்கள் பெரும்பாலானவர்கள் இப்பொழுது இல்லை, அதுதான் உண்மை. காலத்தால் அவர்களெல்லாம் வந்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். அடுத்த கேள்வி, உணவே மருந்து அப்படிங்கிறது நம்ம ஒரு பழமொழி. நீங்கள் உணவுக்கு எப்பவுமே ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப சைவ உணவு எது, அசைவ உணவு எது, அதை பற்றி கொஞ்சம்? உணவே மருத்துவம்னு பார்த்தா ஒரு பயாலஜி ஆசிரியருங்கிற முறையில் இந்த ஃபைப்ரஸ் வெஜிடபிள்ஸ்னு சொல்லுவாங்க, நார்ச்சத்துள்ள காய்கறிகள், பீன்ஸு, அவரை, கொத்தவரை, சோயாபீன்ஸு, இப்படி உள்ள காய்கறி எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம். வெண்டைக்காய், இதெல்லாம் எப்பொழுதுமே எங்கள் வீட்டில் மாறி மாறி ஒரு துணைக்கறின்னு சொல்வார்கள் அல்லவா, அது இருக்கும். அடுத்தது கீரைகள், இவைகள் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு வகைகள். அசைவம் என்று பார்க்கும்பொழுது நான் விரும்பி உண்ணக்கூடியது மீன் வகைகள். மீன் வகைகள் அதாவது மட்டனை விட சிக்கனை விட எனக்கு ரொம்ப பிரியமானது மீன் தான். காரணம், அதில் இறைவன் ஒரு அபூர்வ சத்தை ஒமேகா திரி என்று சொல்வார்கள், ஒரு சிறந்த புரோட்டீன் அந்த மீன் வகைகள் தான் இருக்குது. அதுவும் ஒரு அதிர்ஷ்டவசமாக நம்ம எல்லாமே கடற்கரையில் நாங்கள் இருந்ததுனால இந்த மரைன் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்கள்ல சீ ஃபுட், கடல்களில் பிடிக்கக்கூடிய அந்த அனைத்து மீன்களும் எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு ஒன்று. ஆக காய்கறிகள் நான் சொன்னது மாதிரி உள்ள காய்கறிகள் விரும்பி சாப்பிடுவேன். மற்ற எல்லா உணவை விட மீன்கள் மீது எனக்கு ஒரு பெரிய அதிகம். சாதாரணமாக எனக்கு ஸ்வீட்டுகள் அதாவது இனிப்புகள் ரொம்ப பிடிக்கும். அந்த இனிப்பு அதிகமாக பிடிச்சதுனால இப்போ இனிப்பு சாப்பிட முடியாத அளவுக்கு ஒரு சர்க்கரை நோயினால் ஒரு பாதிப்பு ஏற்படி ஏற்பட்டு போச்சு. இனிப்பு குறிப்பாக பழங்கள் வகையிலனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிட்ட அந்த பேரித்தம்பழம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பழம். ஆனால் பழத்தை இப்போ பார்க்க முடியதே தவிர அதை உண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இருந்தாலும் பிடித்தமானது இவைகள் தான். 10 வருடத்துக்கு மேலே நீங்கள் ஒரு ஆசிரியராக பணியாற்றிருக்கீங்க, ஆனால் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 நாள் மட்டும்தான் லீவே எடுத்துருக்கீங்க அந்த ஸ்கூலுக்கு. இது வந்து கற்பனை கூட எங்களால் பண்ணி பார்க்க முடியாது, கண்டிப்பாக முடியாது. இது எப்படி சாத்தியமானுச்சு? அப்போ அந்த 1.5 நாள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயமாக தான் இருந்திருக்கும் கண்டிப்பாக. அந்த 1.5 நாள் கூட அது எப்படி நீங்கள் இவ்வளோ கட்டுப்பாடாக எப்படி லீவே எடுக்கக்கூடாது அப்படின்னு இருந்தீங்க, அந்த 1.5 நாள் எப்படி உங்களால் எடுக்க முடிஞ்சிச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆங்கில ஆசிரியனாக பணியாற்றினேன். பொதுவாக அந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் பிராமணர்கள் மட்டும்தான் ஆசிரியர்களாக இருப்பாங்க. கடைநிலையிலிருந்து மேல்நிலை வரைக்கும் எல்லாமே பிராமணர்கள் தான் இருப்பாங்க. அந்த ஸ்கூலினுடைய வரலாற்றில் நான் தான் முதல் முஸ்லீம். அதற்கு 2 காரணம். 1, நான் படித்த கல்லூரியினுடைய பிரின்ஸ்பல் அப்துல் வஹா புகாரி சாஹிப் என்று பெயர். அவர் என் மீது ஒரு தனி பிரியம் உள்ளவர். காரணம், நான் அந்த 4 ஆண்டுகள் அங்கே இருக்கும்பொழுது அங்கே பள்ளிவாசல் உண்டு, அந்த தொழுகையை நான் ரெகுலராக சென்று விடுவது, கரெக்டாக அந்த தொழுகிறதுக்கு நான் போயிடுவேன். அது அவர் பார்த்து பார்த்து நம்ம மேலே ரொம்ப சந்தோஷப்படுவார். அவர் சிறந்த ஒரு ஸ்காலர், அரபிக் ஸ்காலர், ஆங்கிலத்தில் அழகாக பேசுவார் பிரின்ஸிபல். நோன்பு காலங்களை எல்லா மாணவர்களையும் எழுப்பிவிடக்கூடிய பொறுப்பு நம்ம தான் தந்தேன். இந்த வகையில் அவருக்கு என் மேலே தனி பிரியம். இந்த பிஎஸ் ஹைஸ்கூலில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் போகவும் சொல்லும் பொழுது அங்கே உள்ள கரஸ்பாண்டன்ட் யாருன்னு சொன்னேன். பாலசுப்ரமணிய ஐயர் அவர் தான் கரஸ்பாண்டன்ட்னு சொன்னார். அவர் எனக்கு தெரியும், நான் உனக்கு சிபாரிசு கடிதம் எழுதித்தரேன்னு சொல்லிட்டு அழகான ஒரு சிபாரிசு கடிதத்தை எழுதித்தந்தார். ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ஜெம்ஸ் இன் மை ஹார்ட்னு சொல்லி அதை எழுதியிருந்தார், வெரி குட் ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு. அந்த சிபாரிசு கடிதம் ஒரு முக்கியமான காரணம். 2வது காரணம், பிடி நான் படிக்கும்பொழுது நாங்கள் 100 மாணவர்கள் படித்தோம். அதில் நான் தான் அதில் ஸ்டேட் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுறது. அது 2வது காரணத்தை வச்சு அங்கே இருந்தேன், 10 ஆண்டுகள் வேலை செஞ்சேன். ஆனால் அந்த லீவு சொன்னீங்க பார்த்தீங்களா, 1.5 நாள் தான் லீவ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு நானே ஒரு கணக்கு போட்டு பார்ப்பேன். ஒரு வருஷத்துக்கு 365 நாட்களில் 210 நாள் தான் நம்ம பணியாற்றுவோம். இதுக்கடையில் மழை பெய்தா லீவ் விட்டுருவாங்க, ஏதாவது ஒரு சின்ன ஸ்ட்ரைக்குனாக்கா லீவ் விட்டுருவாங்க. இப்படி சனி ஞாயிறு காலாண்டு அரையாண்டு மூலாண்டு இந்த மாதிரி ஏராளமான விடுமுறைகள்லாம் இருக்கும்பொழுது 10 நாட்களில் கூட அந்த லீவ் எடுக்கிறது என்னுடைய மனசாட்சி அதுக்கு இடம் கொடுக்கலை.
ஏன் நம்ம லீவ் எடுக்கணும். ரெண்டாவது மாணவர்கள்லாம் நான் வர்றத ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க. எம்ஒய் சாருடைய கிளாஸு, எம்ஒய் சாருடைய கிளாஸ்னு அவ்வளோ ஆர்வமாக எதிர்பார்ப்பாங்க. அப்போ அவங்களுடைய ஆர்வம் ஒன்றும், ரெண்டாவது இவ்வளவு லீவ் தந்த பிற்பாடும் நம்ம மறுபடியும் லீவ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதில் மனசாட்சி உடன்பாடாக இல்லை. அதனால் நான் விடுமுறை எனக்கு தனிப்பட்ட முறையில் லீவ் எடுக்கிற மாதிரி தான் நான் சிந்தித்ததே கிடையாது. இறைவனும் அதற்குரிய உடல் ஆரோக்கியத்தையும் தந்தான். அது ஒரு முக்கியமான காரணம். உடல்நல குறைவாக இருந்தால் ஏதாகிலும் ஒரு காரணத்தை வச்சு லீவ் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அந்த வகையில் இறைவன் எனக்கு அந்த உடல் நல்ல ஆரோக்கியத்தை தந்ததுனால அந்த 10 ஆண்டுகளில் 1.5 நாட்கள் தான் நான் விடுமுறை எடுத்திருக்கேன், லீவ் எடுத்திருக்கேன், விடுப்பு எடுத்திருக்கேன். அதை கூட நான் அந்த ஸ்கூலை விட்டு போகும்போது ரொம்ப ஒரு விஷயம், அதாவது ரொம்ப சிறப்பாக எனக்கு சான்றிதழ் தரும்போது அதை குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம எங்கள் பள்ளியில் இந்த மாதிரி ஒரு முழுமையாக பணியாற்றி 1.5 நாட்கள் மட்டும் லீவ் எடுத்த ஒரு ஆசிரியரை நாங்கள் வந்து போக சொல்கிறோம். காரணம் கிரசன் ஸ்கூலில் எனக்கு ஒரு வைஸ் ஹெட்மாஸ்டர் அப்படின்னு ஒரு போஸ்ட் கிடச்சி ரொம்ப கட்டாயமாக கூப்பிட்டாங்க. அது ஒரு முஸ்லீம் இன்ஸ்டிடியூஷன், அங்கே உள்ள தாவுஷா என்பவர் துணை பிரின்ஸ்பலாக இருந்தார், ஹெச் அப்துல் காது என்பவர் பிரின்ஸ்பலாக இருந்தார். அவங்க எல்லாருமே வந்து உங்களுடைய அந்த எஜுகேஷனல் சர்வீஸ் நம்ம கம்யூனிட்டி கொஞ்சம் பயன்படலாமே, நீங்கள் நல்ல டீச்சர் நாங்கள் கேள்விப்பட்டோம்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படி சொன்னாங்க. அங்கே உள்ள பிஎஸ்ஐ ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் நான் சொன்னேன், உடனே அவர் சந்தோஷமாக அனுப்பி வச்சார். ஆக அந்த 10 நாட்கள் லீவ் எடுக்காததுக்கு காரணம், ஒன்று நான் மாணவர்களின் மீது காட்டிய ஒரு பேரன்பு, இரண்டாவது என்னுடைய சப்ஜெக்டில் ஆங்கிலமும் நான் எடுக்கிறது உண்டு, சயின்ஸும் எடுப்பேன். இந்த சப்ஜெக்டில் என்னுடைய அந்த சர்வீஸில் யாருமே பப்ளிக்கில் ஃபெயிலாகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதியான ஒரு முடிவு அது. அதை ஆண்டவ உதவினாலும் அந்த 10 வருஷமும் அதில் நிலைநாட்ட முடியும், நிலைநாட்ட முடிஞ்சுது. இது மட்டும் இல்லாமல் எனக்கு கொடுக்கக்கூடியது எப்பொழுதுமே டி செக்ஷன் தான் கொடுப்பாங்க. 10th 9th எதுவாக இருந்தாலுமே சரி, எம்ஒய் கிளாஸில் இந்த சொல்லு கேட்காதவன், எதிர்த்து பேசுகிறவன், சரியாக படிக்காதவன், ஹோம்ஒர்க் செய்யாதவன், இப்படி உள்ள ஆட்களெல்லாம் தேர்ந்தெடுத்து அவற்றை கொடுத்தா எப்படியாவது இந்த மாணவர்களையெல்லாம் நல்லபடியாக கொண்டு வந்துடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்மகிட்ட ஒப்படைப்பாங்க. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக போகணும், விட்டக்கூடாதுங்கிற அந்த ஒரு எனக்கு ஒரு அவங்கள பற்றிய ஒரு கவலை. மூன்றாவது எனக்கு ஒரு மன நிறைவு, நாங்கள் பிடியில் படித்தது மாதிரி அந்த முறைப்படி அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது, ஆரம்பத்தில் அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்டை மோட்டிவேஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஊக்கமூட்டுறது, அந்த சப்ஜெக்டை ஒரு இன்ட்ரெஸ்ட்டை டெவலப் பண்ணுறது, அப்புறம் அந்த சப்ஜெக்டை பற்றி விளக்கமாக நடத்துறது, அதற்கான படங்களை போர்டில் அல்லது கரும்பலகையில் நம்ம போடும்பொழுது நான் எப்பொழுதுமே ஒட்டுமொத்த படத்தை போட்டதே கிடையாது, ஒவ்வொரு பாட்டாக போடுவேன். இப்போ ஹார்ட்டுன்னு சொன்னால் முதல்ல ஒரு ஹார்ட்டினுடைய ஸ்ட்ரக்சரை போட்டு அதை அப்படியே பெரிகார்டியம், ஹார்ட்டுக்கும் பெரிகார்டியத்துக்கு இடையிலே பெரிகார்டியல் ஃப்ளூயிடு அப்போ ஃப்ளூயிடு சொல்கிறது. ஹார்ட்டில் உள்ள 4 சேம்பர், 2 ஆரிக்கல்ஸ் 2 வென்ட்ரிக்கல், அப்போ தான் அந்த 2 ஆரிக்கல்ஸும் 2 வென்ட்ரிக்கல்ஸையும் போடுறது. அப்புறம் ஹார்ட்டில் உள்ள வால்வ் இருக்குது பாருங்கள், பைகஸ்பிட் வால்வ், ட்ரைகஸ்பிட் வால்வ், இதை அப்போ அந்த சொல்லும்போது போட்டு செய்கிறது. அப்போ பாடங்கள் அப்படி அந்த பகுதியில் எழுதுறது. அப்புறம் அதில் உள்ள பிளட் வெசல்ஸ், ஏன்னா மகாத்தமணி, கீழ்பெருஞ்சிறை, மேல்பெருஞ்சிறை, இந்த மாதிரி விஷயங்களை ஒவ்வொன்றாக பிள்ளைகளுக்கு ஒவ்வொன்றா டெவலப் பண்ணி போடும்பொழுது அப்புறம் எல்லா பேரையும் எழுதி அவங்கள்ட்ட நான் என்ன செய்வேன், என்னுடைய பழக்கம் ஒட்டுமொத்தமாக அவ்வளோ பேர் நான் உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் தரேன், 5 நிமிஷம் டைத்தில் அந்த பாட்டை பூரா அப்படியே பார்த்துக்க, அப்புறம் அந்த பார்ட்ஸை நான் அழிச்சிருவேன். அப்போ நான் ஒவ்வொன்றா கேட்பேன், நீங்கள் சொல்லணும்னு சொல்லி சொல்லிடுவேன். அவனுக்கு அப்படியே ஆர்வமாக கூர்மையாக படுப்பாங்க, சார் கேட்பாங்களே அந்த பார்ட்ஸையெல்லாம் கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டு ஒவ்வொன்றா கேட்கும்போது அவங்க அப்படியே சொல்லுவாங்க. ஆக அந்த நேரத்தில் நம்மளுடைய அணுகுமுறை விளக்கக்கூடிய முறை, இதில் அந்த பாடம் அவங்களுடைய மனசில் பதிஞ்சிருது. நம்மளுடைய சொந்த ஹார்ட்டு பற்றியில் படிக்க போகிறோம், அது எப்படி பீட் பண்ணுது, அதனுடைய துடிப்பின் மூலமாக எவ்வளவு அளவுக்கு இரத்தங்கள் உடல் முழுவதும் அப்படியே சப்ளை ஆகுது, அந்த இரத்தத்திற்கொண்டு உடல் எப்படி உயிர் வாழுது, எனர்ஜி எப்படி கிடைக்குது, ஆக்சிஜன் எப்படி கிடைக்குது, இந்த மாதிரிலாம் விளக்கும் பொழுது தன்னை பற்றி படிக்க, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் நம்ம ஒரு அப்ட்ராக்ட்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நம்ம நடத்தலை, இப்படி ஒரு ஆர்வத்தை சொல்லும் பொழுது அவங்களுக்கு அதை மறுபடி சொல்லிடுறது. இது ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம், அந்த 40 நிமிஷம் 45 நிமிஷத்துக்கு உள்ள அந்த நேரத்தில் அந்த நடத்திய பிறகு நான் என்னென்ன சொன்னேங்கிறத அப்போ இப்படியே பரவலாக நான் கேள்வி கேட்குறது. ஆக டல்லாக உள்ளவன், ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், அபோவ் ஆவரேஜ், இப்படிலாம் இப்படி கேட்கும்போது தெரியவங்க. அதுக்கு அடுத்த நாள் வரும்பொழுது
நேற்று நடத்தி அந்த பாடத்தை ஒரு 5 அல்லது 8 நிமிஷம் அப்படியே ரிவைஸ் பண்ணுவேன். நேற்று இதை இதையெல்லாம் உங்களுக்கு நான் விளக்குனேன், இப்படியெல்லாம் சொன்னேன், அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதனுடைய தொடர்ச்சியாக அன்றைக்கு நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அதை நம்ம நடத்துகிறத அதில் எனக்கு ஒரு நிறைவு. இந்த வாய்ப்பு பிள்ளைகளுக்கு கிடைக்காமல் போயிருமே, நம்ம லீவ் எடுத்துட்டாக்கா. எம்ஒய் சார் கிளாஸில் யாராவது ஒரு ஆக்டிங் ஒர்க்கு போட்டாக்கா நிச்சயமாக அந்த ஆக்டிங் ஒர்க் உள்ளவங்க நம்ம பாடத்தை எடுக்க மாட்டாங்க. ஏதாவது படிக்கிறான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்க எடுக்கணுங்கிற தேவையும் இல்லை. அதனால் என்னுடைய மனசாட்சி, உனக்கு ஒரு வருஷத்துக்கு 11 நாட்கள் லீவு இருந்தாலும் அந்த 11 நாட்களும் நீ வந்து அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாக்கா ஒரு மனநிறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு எனது மனசாட்சி, என்னுடைய ஆள் மனதனுடைய குரல் ஒலித்துக்கொண்டே இருந்தது. அதை நான் முழுமையாக செய்தேன். இதனால் இறைவன் புறத்திலிருந்து எனக்கு கிடைத்த வெகுமதி ஒரு ஸ்கூலையே எனக்கு ஒரு சொந்தக்காரனாக ஆக்கி தந்தான். அந்த காலத்தில் நான் ஆசிரியராக 23 வயசு 33 வயசு வரைக்கும் நான் அந்த பாடம் எடுக்கும்போது நான் காட்டிய அந்த அர்ப்பணிப்பு, ஆர்வம், பிள்ளைகள் நல்லா இருக்கணுமே என்ற ஒரு கவலை, இந்த உண்மையாக உள்ளத்தில் அது இருந்ததுனால. ஏன்னா வெகுமதி அல்லது நற்கூலி கொடுப்பதில் இறைவன் விசாலமானவன். இது அப்படியே ஞாபகம் வச்சுருந்து எத்தனையோ ஆசிரியர்கள் அதிகபட்சம் ஒரு தலைமை ஆசிரியராக இருந்துட்டு ரிட்டையர் ஆயிடுவான். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அன்றாட நிகழ்ச்சி. அது என்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு வித்தியாசமானது. இந்த அளவுக்கு நான் சின்சியராக இருந்ததுனால இறைவன் நீ இவ்வளவு நல்லபடியாக இருந்தால் பல சிறந்த மாணவர்களை நீ உருவாக்கியிருக்கா, அதற்கு நான் உனக்கு வெகுமதியாக ஒரு பள்ளிக்கூடத்தையே நான் உனக்கு தர்றேன், அதை நீனும் உன்னுடைய பிள்ளைகளும் உன்னுடைய சந்ததிகளும் அதை வச்சு நடத்துங்க. பல ஆயிரக்கணக்கான மாணவ மாணவர்களுக்கு நீங்கள் சிறந்த கல்வியை ஒழுக்கத்தோடும் ஒழுங்கோடும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் எனக்கு தந்த காரணமே அந்த டெடிக்கேஷன் தான். மிக குறைந்த அந்த 1.5 நாட்கள் அந்த லீவ் எடுத்து மாணவர்களை பற்றியே கவலைப்பட்டு மாணவர்களுக்காக நான் என்னை அர்ப்பணித்து தான் காணும், வேறு ஒன்றும் கிடையாது. அதான்